இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. ஆளுமைகளை அரங்கத்தில் வந்து அமர்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அடுத்ததாக பிரமிழ் என்ற கலைஞரை கொண்டாடும் தமிழ் சமூகம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற பேராசிரியர் வி அரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கவிதை மெய்யறிதல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற மருத்துவர் வேணு வேட்ராயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் எழுச்சி மிகுந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தனது தாயக விடுதலைக்காக உலகத்தில் வெளிவந்த போர் இலக்கியங்களை போராளிகள் வாசிக்க வேண்டிய வெளிநாட்டு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்த ஒரு கலை போராளி பிரமிழ். பிரமிழின் பரிமாணங்களை துண்டு துண்டாக போட்டு பார்த்தால் கடலின் எல்லையை விட வானத்தின் எல்லையை விட அதிகபட்சமாக இருக்கிறது. தமிழீழ மண்ணிற்காக தேசிய கீதத்தை எழுதிய முதல் தமிழீழ குடிமகன் அவர்தான். அதை கடலலை அதிர்வினில் விடுதலை உரும தமிழீழத்தாய் எழுக, அன்னை உருபடு உயிரும் அருளோடு வீரம் செல்வமுமாக வெல்க, வன்னி யாழ் கோணை புத்தளம் மட்டு நகரோடு மன்னார் அம்பாரையும் நிமிர, அதிரும் முத்திசை கடல் நடு நெற்றியாய் ஒளிர்வது கற்றவர் நிறையும் நாடு, வர்க்க வர்ணங்களை சிந்தசை திறனால் வென்றது நம் தமிழீழம், கண்கள் இத்திசை நோக்கினும் எம்மவர் மானுடம் முற்றிலும் ஓர் குலமா என்று எழுதிய ஒரு மானுட கவியின் மொத்த படைப்புகளும் வெளியிடப்படுகிற தருணம் இப்பொழுது. கவிதை மெய்யறிதல் என்கிற தலைப்பில் மருத்துவர் வேணு வேட்ராயன் அவர்கள் உரையாற்றுவார். எல்லோருக்கும் குறிப்பாக காலசுப்ரமணியன் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மனிதன் பிரச்சனைக்குள்ளாகும் போதெல்லாம் நாம் யார் என்ற விசாரமே அவனது விடுதலைக்கான அறிவை அவனுக்கு கொடுக்கிறது என்கிறார் தேவதேவன். பிரமிழ் ஒரு இடத்தில் தந்தையில் மீனுக்கு தண்ணீர், மிருகத்துக்கு பிராணவாயு, மனித ஆத்மாவுக்கோ மனம்தான் விரி என்று பிரமிழின் கற்பனைகளின் வழியாக இந்த மனவெளி குறித்த ஒரு சித்திரத்தை நான் அறிந்தேன். மனித வியக்தியை ஒரு வட்டமாகவும் அதற்கு காரணமான அகஸ்வரூபத்தை அதன் மையமாகவும் உருவகிக்கிறார். இந்த வெளிவட்டத்திலிருந்து ஒரு சுழல் பாதை வரைந்தால், அந்த மையத்தை நோக்கி வரைந்தால், அந்த சுழல் பாதை தான் மனப்பாதை என்கிறார். ஸோ இந்த அகவெளி என்பது இந்த மைய புள்ளிக்கும் அந்த வெளிவட்டத்துக்கும் உள்ள வெளி என அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த மனவெளி பற்றி ஞானிகள் அல்லது தத்துவத்தின் அடிப்படையில் நிறைய நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக பௌத்த தத்துவத்தின் அடிப்படையில் விரிவாக நமக்கு கிடைக்கிறது. இந்த மனவெளி பதிவுகள்
குறிப்பாக இலக்கியம் என்பது இந்த வெளிவட்டத்திலிருந்து அந்த மனப்பாதை வழியாக ஒரு கலைஞன் செல்லும் பாதையாக அமையும் பொழுது அந்த மையப்புள்ளியை அகஸ்வரூபத்தை அடையும் வேட்கையில் அவன் மனப்பதிவுகளாக இலக்கியம் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக கவிதையில் இது இன்னும் சற்று நுட்பமானதாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. கவி அனுபவம் பற்றி பிரமில் குறிப்பிடும் பொழுது அனைத்தையும் அனைத்து நீதிகளையும் தகர்த்து நிற்கும் சக்தி மனிதனத்தில் உண்டு என்று குறிப்பிடுகிறார். தேச இன மத வாழ்வுகளுக்கு அப்பால் மனம் விழிப்பு பெறும் குழந்தைமையுடன் மனம் விழிப்பு பெறும் கணமே அது என்று குறிப்பிடுகிறார். அந்த கணத்தில் மனம் தான் சேகரித்த அனைத்து ஞாபக சேகரிப்புகளையும் எழுந்து நிற்கிறது. அந்த கணத்தில் வாழ்வின் எல்லையின்மையையும் சொல்லுக்கு இணங்காத பூர்ணத்துவத்தையும் இந்த கவிஞன் உணர ஒரு வாய்ப்பு நிகழ்கிறது. இந்த கணம் ஏன் முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த கணம் எவ்வாறு வாய்க்கிறது என்று பார்க்கும் பொழுது அவரே சொல்கிறார், ஒரு மலர் இதழில் மௌனமாக நிற்கும் ஒரு பாறை தூணில் மனம் தன்மயத்தை இழக்கிறது அப்படின்றார். இந்த நான் இந்த குழந்தையிலிருந்து மனிதன் வளரும் வரை அவன் சேகரித்த அனைத்து ஞாபகங்களையும் துறந்து தன்மயத்தை இழந்து நிற்கும் நிலையில் எல்லையற்ற சக்தி பிறக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த எல்லையற்ற சக்தி தான் ஆதாரமாக இருக்கிறது, டிரான்சென்டிங் வர்க். ஸோ இந்த எல்லையற்ற சக்தியில் அந்த தன்மயம் அழிந்து தன்மயத்தின் விளைவான எண்ணத்தொடர் ஓயாத உணர்ச்சியிலான அந்த எண்ணத்தொடர் அருந்து நிற்கிறது. இதையே கவி அனுபவம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கு ஒரு நிகரா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, கவிதை ஏன் வந்து மெய்யறிவதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்ற கேள்வியை வந்து நான் பின்தொடரும் பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தி உடைய உரைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் தாட் அப்படின்ற ஒரு லெக்சர் சீரியஸில் சுருக்கமாக இப்படி சொல்கிறார், த சோர்ஸ் ஆஃப் தாட் இஸ் மெமரி, மெமரி இஸ் நாலெட்ஜ், knowledge is experience nu solumbodhu not only your experience, thousands of years of experience stored up in your brain as knowledge bin solra. There is nothing sacred about what thought has created. So inda anubhavam adhaavadhu nammudaiya anubhavam sari inda aayiram aayiram kan aandu kaala anubhavam nammul uraiyum anubhavam sari அது அறிவாக அது எண்ணமாக சிந்தனையாக உருப்பெறுகிறது. இந்த சிந்தனையில் எண்ணங்களில் முளைக்கும் எதுவுமே புனிதம் மற்றதாக இருக்கிறது. தெர் இஸ் நத்திங் சேக்ரட் இன் வாட் தாட் ஹஸ் கிரியேட்டட் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஸோ த மைண்ட் விச் இஸ் பியாண்ட் தாட் பியாண்ட் டைம் நோஸ் வாட் இஸ் டு பி சீக்ரெட். ஸோ இந்த புனிதத்தன்மை இவர் குறிப்பிடும் அந்த குழந்தமை, சப்போஸ் இஃப் யூ அசியூம் தட் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், பிரமில் ஏற்கனவே சொன்ன அந்த கவி அனுபவத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இதுதான் அந்த கவிதைக்கும் கவி அனுபவத்திற்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் சோகால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மெய்யறிதலுக்குமான ஒரு நெருங்கிய உறவாக நான் பார்க்குறேன். ஸோ பிரமிலோட ஒரு கவிதை வாசிக்கலாம். தனக்கு புத்தி நூறு என்றது மீன், பிடித்து கோர்த்தேன் இயற்கை. தனக்கு புத்தி ஆயிரம் என்றது ஆமை, மல்லாத்தி ஏற்றினேன் கல்லை. எனக்கு புத்தி ஒன்றே என்றது தவளை, எட்டி பிடித்தேன். பிடிக்கு தப்பி 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 போகுது தவளை கவிதை. நூறு புத்தரே கோர்த்தரே,
ஆயிரம் புத்தரே, மல்லாத்தரே, கல்லேத்தரே, ஒரு புத்தரே, தத்தரே, பித்தரே என்கிறார். ஸோ அந்த ஒரு புத்தி கொண்ட கவிதை செல்லும் மொழிகள் எந்த ஒரு தளத்தில் அது நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நாராயணகுரு சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றாய் தொட்டு எண்ணி என்னிடம் பொருள் ஒடுங்குகையில் நின்றிடும் வெளியே மெய்மை என்று அவர் கூறுகிறார். ஸோ அனைத்தும் அடங்கும் வெளியில் தன்மையும் அற்ற நிலையில் எண்ணங்கள் அறந்த நிலையில் நிகழ்வது கவிதை, அது மெய்யறுதலுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.